மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 3.5 அடி வாழை வைத்து திமுக இளைஞரணி நிர்வாகி கேக் வெட்டும் வீடியோ வைரலாகி வருகிறது. திருமங்கலம் பொன்மங்கலத்தைச் சேர்ந்த அஜய் என்பவர் திமுக ஒன்றிய இளைஞரணி நிர்வாகியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அவரது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுள்ளது. அப்போது 20-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இணைந்து அஜய் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டிய போது 3.5 அடி வாழை பரிசாக கொடுத்துள்ளனர். அந்த வாழை வைத்து அவர் கேக் வெட்டிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரியில் மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வரத்து கணிசமாக குறைந்துள்ளது. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் சீசன் காலங்களில் மட்டுமல்லாமல் அனைத்து நாட்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதும். குறிப்பாக சூரிய உதயம், அஸ்தமனம், திருவள்ளுவர் சிலை உள்ளிட்டவற்றை காண மக்கள் படையெடுத்து வருவார்கள். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழகம் மற்றும் கேரளா முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் வரத்து குறைந்துள்ளது. இதனிடையே உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மட்டும் வருகை தந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் கன்னியாகுமரி களை இழந்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே 3 பேரை கடித்து குதறிய கரடி பிடிப்பட்டது. கடையம் அருகே சிவசைலம் பகுதியில் இன்று காலை 3 பேரை கடித்து குதறிய கரடியை நெல்லை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முத்துகிருஷ்ணன் காவல்துறையினர் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடித்துள்ளார். இதனையடுத்து மயங்கிய நிலையில் பிடிப்பட்ட கரடி பாதுகாப்பாக முண்டந்துறை வனசரக அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அங்கிருந்து வனப்பகுதியில் கரடி கொண்டுவிடப்பட உள்ளது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் தற்கொலை செய்து கொண்ட மாணவனின் உடல் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அருகே பெரும்புதூரைச் சேர்ந்த இளம் பருதி என்பவர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவர் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தன் இறப்புக்கான காரணம் குறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தன்னால் படிக்க முடியவில்லை என்பதால் தற்கொலை செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவரின் உடல் அவரது தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். வடகிழக்கு பருவமழையால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மழைநீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ரயிலடி தெரு, சாரத்தட்டை தெரு, கஸ்தூரிபாய் தெரு உள்ளிட்ட சாலைகளில் குளம் போல் நீர் தேங்கியுள்ளது. ரயில் நிலையத்திற்கு செல்லும் பாதையை முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களும் பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் மழைநீர் வடிகால்களை முன்கூட்டியே சரி செய்ததால் சாலைகளில் நீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்.